டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன் இப்போ நம்ம இங்கிலீஷ் ஒரு கிராமர் ஒன்று பார்க்க போகிறோம் என்ன ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்பேஸ் வாய்ஸ் சொல்லிட்டு ஒரு கிராமர் அதில் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எழுதுறதுக்கு என்ன தேவைன்னாக்கா ரிட்டன் ஃபார்மட் அதிகமாக தேவை அதில் வந்து ஆக்டிவைஸ் ஸ்பேஸ் வாய்ஸ் அதிகமாக அதில் தேவைப்படுது ஆக்டிவை ஸ்பேஸ் வாய்ஸ் வந்து வேர்ட்ஸ் வந்து எப்படி மாற்றணும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றுறதுக்கு தான் அந்த இடத்துல வந்து ஆக்டிவைஸ் ஸ்பேஸ் வைஸ் அந்த நம்ம அதில் கொடுத்துருக்கோம் அதில் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது போது ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவ் அப்படிங்க பார்க்க போகிறோம் அதில் வாட் இஸ் ஆக்டிவ் அப்படிங்க வார்த்தை கொடுத்துருக்கேன் ஆக்டிவ்னு சொல்லும் பொழுது வாட் இஸ் வாட் சப்ஜெக்ட் டஸ் அப்படிங்க வார்த்தை அதில் கொடுத்துருக்கேன் நான் இந்த ஸ்லைடில் அதில் கொடுத்துருக்கேன் சப்ஜெக்ட்டு என்ன செய்யுதோ அதை தான் அந்த இடத்துல வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நான் இல்லை அப்படின்னாக்கா நம்ம வேறு எதை மீனிங் எடுத்துக்கிறா தான் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல சென்டென்ஸ் சப்ஜெக்ட்டு வேறு ஏதாவது செய்கிறதோ அந்த சென்டென்ஸை முழுமையாக ஒரு செயலை செய்யக்கூடிய வார்த்தைகளுக்கு போய் தான் அதில் வந்து சப்ஜெக்ட் அப்படி வார்த்தை சொல்கிறேன் நான் கீழே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் ஐ ஏட் அண்ட் ஆப்பிள் அப்படிங்கிற வார்த்தை அதில் கொடுத்துருக்கேன் நான் அப்போ உனக்கு அதில் புரியும் அந்த ஐயங்கிற வார்த்தை கலரில் நான் கொடுத்துருக்கேன் அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா அது சாப்பிடுது அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்கேன் அதனோட செயல்பாடு அதான் அதில் வந்து ஆக்டிவ் வார்த்தை அதில் கொடுத்துருக்கேன் நான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேசிவ் வார்த்தை அதில் கொடுத்துருக்கேன் வாட் இஸ் பேசிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லும்பொழுது இந்த ஃபோக்கஸ் ஈஸ் அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கேன் அப்போ அந்த ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த சென்டென்ஸில் உள்ள வார்த்தையில் பூரா எதை வந்து ஆளுமை கொண்டு போகுதுனாக்கா அந்த வெயின் வெறுப்பு தான் அந்த இடத்துல கொண்டு போகுது அப்போ அண்ட் ஆப்பிள் ஈஸ் ஈச் பை மீ அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கோம் அப்போ அந்த ஆப்பிள் வந்து யாரால் சாப்பி என்னால் சாப்பிடப்பட்டது அப்படின்னு வார்த்துருக்கோம் அப்போ வந்து பேசிவ் பேசிவாய்ஸுக்கும் இன்னொரு டிஃப்ரெண்ட் அப்படின்னாக்க ஆக்டிவைஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் ஆக்டிவாக இருக்கும் பேசிவைஸை பொறுத்த வரைக்கும் வேர்பு ஆக்டிவாக இருக்கும் அப்போ ரெண்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னாக்க நான் எழுதப்படுகிறேன் நான் செய்யப்படுகிறேன் நான் போகப்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு தமிழ்மினி தரது தான் அந்த இடத்துல வந்து பேசிவ் வாய்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்லைடில் ஹவு டு சேஞ்ச் ஆக்டிவைஸ் டூ பேசிவைஸ் அண்டு வாய்ஸ் டு ஆக்டிவைஸ் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கேன் தென் ஐ ஹவ் கிவன் சம் ஃபார்முலா ஆன் ஸ்லைடு அதில் கொடுத்துருக்க அந்த ஸ்லைடில் இப்போ அந்த ஸ்லைடில் பொறுத்த வரைக்கும் எஸ்விஓ அப்படிங்க ஒரு சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்து வேபை கண்டுபிடிக்கணும் அடுத்து ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும் ஸோ அது ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சது பிறகு எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்க ஆப்ஜெக்டு வா வெறும்பு சப்ஜெக்ட் அப்படி அந்த இடத்துல கொண்டு போகணும் அப்போ சப்ஜெக்ட் வந்து என்னவோ மாறுதுனாக்க ஆப்ஜெக்ட் அந்த இடத்துல மாறுது ஓபி வி ஒன்று இருந்துச்சுனாக்க வி த்ரீ அந்த இடத்துல மாற்றுறோம் ஆப்ஜெக்ட் என்னாக மாறுதுனாக்கா சப்ஜெக்ட் அந்த இடத்துல மாறுது அது மாதிரி நான் அதில் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு அந்த சிலையில் ஐ ஏட் அண்ட் ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று புரிகிற மாதிரி எளிமையாக அதில் கொடுத்துருக்கேன் அதில் இப்போ வந்து சப்ஜெக்ட்டு வேர்பு ஆப்ஜெக்ட் அண்டர்லைன் பண்ணி அந்த வேர்டை கொடுத்துருக்கேன் நான் அதே இடத்துலையும் இந்த ஆப்பிள் ஈஸ் அண்ட் பை மீ அப்படின்னு வார்த்தை இந்த பக்கம் ரைட் சைடில் கொடுத்துருக்கேன் அப்போ அண்ட் ஆப்பிள் அப்படிங்க வார்த்தை ஆப்ஜெக்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே ஆப்ஜெக்டாக இந்த இடத்துல இருக்குது ஆனால் நம்ம சொல்லும்பொழுது சப்ஜெக்டாக சொல்லணும் இந்த ஈட்டுங்கிற வார்த்தை வந்து ப்ரெசென்டென்ஸில் இருக்கும்பொழுது ஈட்டன் அப்படின்னு வார்த்தை அது மாறுது பை மீ அப்படினு வார்த்தை அதில் கொடுத்துருக்கோம் அதான் அதில் வந்து ஹவு டு சேஞ்ச் வாய்ஸ் டு ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு வார்த்தைக்கேன் இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு ஸ்லைலில் வந்து ப்ரொனவுன் சேஞ்சஸ் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கேன் பொதுவாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ப்ரொனவுன் சேஞ்சஸ் அதிகமாக அதில் தெரிஞ்சுக்கணும் ஒரு சார்ட்டு ஒன்று இருக்கிறதுல நான் அடிக்கடி உங்கள் கிளாஸில் சொல்லிகிட்டே இருப்பேன் நான் என்னென்னக்கா ஐ மீ மை மை செல்ஃப் வி எஸ் அவர் செல்ஃப் யூ யு யுவர் செல்ஃப் ஹி ஹிம் ஹிம் செல் ஷி ஹர் ஹர் செல்ஃப் தே தம் தம் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிளாஸில் அடிக்கிட்டு நான் சொல்லிட்டே இருப்பேன் அதில் இப்போ இங்கே ஒரு ப்ரொனோன் சேஞ்சஸ் வருது ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி மாறும்பொழுது என்ன மாறுது ப்ரொனவுன் எப்படி மாறுது அப்படின்னாக்கா ஒரு சென்டென்ஸில் வந்து ஐஏ இருந்துச்சுன்னா பை மீயாக மாறும் வி இருந்துச்சுன்னா பை அஸ்ஸாக மாறும் யூ இருந்துச்சுன்னா பை யூவா மாறும் ஹீ இருந்துச்சுன்னா பை ஹிம்மாக மாறும் ஷீ இருந்துச்சுன்னா பை ஹராக மாறும் இட்டு இருந்துச்சுனாக்கா பை இட்டு தே இருந்துச்சுன்னா தம்மாக அதில் மாறும் இது வந்து ஆக்டிவைஸில் உள்ளது அடுத்த இதில் பேஸ்டி என்ன மாறும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா மீ வந்து ஐயா மாறும் அரசு வந்து வியா மாறும் யூ வந்து யூவாக மாறும் ஹிம் வந்து ஹியா மாறும் ஹர் வந்து ஷியா மாறும் இட்டு வந்து இட்டு தான் இருக்கும் தம் வந்து தேயா மாறும் ஸோ இது வந்து ப்ரொனன் சேஞ்சஸ் எப்போ பார்த்தாலும் கரெக்டாக ப்ரொனவுன் சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த சாட்டு ஏற்கனவே எனக்கு சொன்னபடி கரெக்டாக அந்த ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஐ மீ மை செல்ஃப் வி எஸ் அவர் செல்ஃப் யூ யூ யுவர் செல்ஃப் ஹி ஹிம் 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 செல்ஃப் ஷி ஹர் ஹர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட்டு அதில் கொடுத்துருக்கேன் நான் அடுத்தது பார்ப்போம் எப்படி இது ஒரு சிம்பிள் ப்ரெசென்ட் ஒரு ஆக்டிவைஸ்ட் வந்து எப்படி பேசிவைஸ்ட் மாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்முலாஸ் நான் அதில் கொடுத்துருக்கேன் மேலே சா ஸ்ல அந்த ஃபார்முலாஸ் எப்பொழுதும் ஒருத்தாலும் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ இல்லை பொதுவாக எந்த ஒரு ஸ்டோரி எல்லாராக இருந்தாலும் சரி நடைமுறைகளில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம ஃபார்முலாஸ் எழுத தெரிஞ்சுக்கிட்டோம் கிராமர் எப்படி எழுத தெரிஞ்சுட்டோம்னாக்க நமக்கு பேசுறது எளிமையாக இருக்கும் எழுதுறது எளிமையாக இருக்கும் அப்போ அப்படி பார்க்கும் பொழுது சிம்பிள் ப்ரஸன்ட்டு அப்படின்னு வார்த்தை கொடுக்கேன் இப்போ சிம்பிள் ப்ரெசென்ட் அப்படின்னாக்கா ஒரு செயலை வந்து எளிமையாக அந்த நிகழ்காலத்தில் கரெக்டாக சொல்லக்கூடிய அந்த சிம்பிள் ப்ரெசென்ட் அப்படிங்கிற வார்த்தை அதில் சொல்கிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சப்ஜெக்ட்டு வேர்பு ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன் ப்ளஸ் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்கேன் வெர்பு ஒன்றுனாக்கா ப்ரெசென்ட்டு பாஸ்ட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது அந்த வி ஒன்று அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்கேன் அடுத்து அதே இடத்துல ஆப்போசிட் அந்த இடத்துல பேசிவ் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் சப்ஜெக்ட்டு இஸ் அமாரி ஸோ ப்ளஸ் வி த்ரீ பை ஆப்ஜெக்ட் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்கான் வி சிங் சிங் சாங்ஸ் அப்படிங்கும் வார்த்தை கொடுத்துருக்கேன் அப்போ அந்த இடத்துல பொறுத்த சாங்ஸுங்கிறத சப்ஜெக்ட் ஓபோ ஆப்ஜெக்ட் அந்த இடத்துல மாற்றும் அடுத்தது ஆப்ஜெக்டை வந்து கொடுக்கும் பொழுது ஆர் சங் பை அஸ் அப்படிங்கும் வார்த்தை கொடுத்துருக்கோம் ஏ அந்த இடத்துல அஸ்ஸா அந்த இடத்துல மாறுது அப்படின்னாக்கா வி வந்து அஸ்ஸா அந்த இடத்துல அது மாற்றுறோம் இது வந்து சிம்பிள் ப்ரஸன்ல உள்ளது அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் பாஸ்டரை பார்த்தீங்கன்னாக்க நடந்தவர்கள்த பாஸ்டன்ஸ்டர் சொல்லக்கூடியதான் அந்த சிம்பிள் பாஸ்ட் சொல்கிறோம் சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வீட்னு கொடுத்துருக்கேன் அதாவது சிம்பிள் பாஸ்டர் தான் அந்த கலூனு கொடுத்துருக்கேன் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு அதில் தெரியும் அடுத்த பாஸ்வேஸ் சப்ஜெக்ட்டு வாஸ் வேர் ப்ளஸ் த்ரீ பை ஓ அப்படிங்க வார்த்தை யாவும் ஃபார்முலாஸ் அதில் வச்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்கேன் குமார் ரோட் ஏ லெட்டர் அப்படின்னு வார்த்துருக்கேன் அப்போ ரோட்டுங்கிற வார்த்தை ரெட் லர்ட்டில் கொடுத்துருக்கேன் அப்போ பேசிவைஸில் மாறும்பொழுது இந்த லெட்டர் வந்து ஆப்ஜெக்ட் அந்த இடத்துல மாறுது எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை குமார் அப்படிங்க வார்த்தை கொடுத்துருக்கேன் ஏன்னாக்கா ஒரு பாஸ்டன்ஸில் இப்போ அதில் பொறுத்த வரைக்கும் டென்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பன்னெண்டு இருக்கு ஆனால் ஆக்டிவைஸ் பேசிவைஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எட்டு தான் அதில் ஸோ அதில் நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்ப்போம் சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னு அதில் கொடுத்துருக்கேன் எப்படி ஆக்டிவைஸ் பேஸ் வைஸ் மாறுது அப்படின்னு சொல்லி அதில் பார்க்க போகிறோம் இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் அப்படிங்கும்போது சப்ஜெக்ட்டு வில்லு ஷெல்லு ப்ளஸ் வெர்பு ஒன் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கேன் அப்போ அதே இடத்துல பேசிவைஸ்ல என்ன கொடுத்துருக்கேனாக்கா சப்ஜெக்ட்டு வில் ஷெல் ப்ளஸ் பி ப்ளஸ் வி த்ரீ பை ஓ அப்படின்னு வார்த்தையில் கொடுத்துருக்கேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அருண் வில் பே த பில் அப்படின்னு வார்த்துக்கேன் அப்போ இது சப்ஜெக்ட்டு

ஒ ஒன் பிளஸ் ஐஎன்ஜி ஆப்ஜெக்ட் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கேன் அப்போ இந்த பக்கம் ஆப்போசிட் பேசியு கொடுத்துருக்கேன் சப்ஜெக்ட் இஸ் ஆம் ஆர் பிளஸ் பீயிங் பிளஸ் வீத் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கோம் பை ஆப்ஜெக்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் சி இஸ் எ கார் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கேன் அப்போ அவ கார் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வார்த்தையில் சொல்லுவோம் அப்போ இந்த பக்கம் ஏ கார் வந்து ஆப்ஜெக்டாக இருக்கிறது சப்ஜெக்டாக அதுல மாறுது அப்போ வேலை இஸ் பீயிங் டிரைவன் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கோம் ஸோ கார் ஓட்டி கொண்டு இருக்கிறாள் என்னால் கார் ஓட்டப்படுகிறது அவளால் கார் ஓட்டப்படுகிறது அப்படின்னு வார்த்தை அதில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அடுத்து நெக்ஸ்டில் பார்த்தோம்னாக்கா அஞ்சு பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு வார்த்தை சொல்கிறோம் ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம்னாக்கா அதுக்கு பேர் கண்டினியூஸ் அப்படின்னு வார்த்தை சொல்லுவோம் அது பாஸ்ட்டை வந்து அப்படின்னாக்க அது காஸ்ட் கண்டினியூஸ் அப்போ சப்ஜெக்ட் வாஸ் வேர் ப்ளஸ் வி ஐஎன்ஜிங்கிற வார்த்தை கொடுத்துருக்கோம் அப்போ இந்த பக்கம் வாஸ் வேர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் வி த்ரீ அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கோம் வாஸ் கிக்கிங் பால் அப்படின் அவன் பாலை வந்து உழைத்து கொண்டு இருந்தான் அப்படின்னு வார்த்தை தமிழ் நீ சொல்கிறோம் ஆனால் இதே இந்த பயசு வயசு சொன்னும் பொழுது த பால் ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்டாக அந்த இடத்துல மாற்றுறோம் மாற்றும் பொழுது வாஸ் பீயிங் கிக்கிடு அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறோம் அவனால் உதைக்கப்பட்டது பைகிங்கிற வார்த்தை சொல்கிறோம் ஸோ அந்த பேஸிவைஸை பொறுத்த வரைக்கும் என்ன நமக்கு தமிழில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாக்க படுகிறது அப்படிங்கிற வார்த்தை அந்த கே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே ஆக்டிவைஸில் வந்து நான் உதைக்கிறேன் செயல்பாடு நான் உதைக்க படுகிறேன் அப்படிங்கிற வார்த்தை கரெக்டாக அந்த இடத்துல ஞாபகம் அதில் வச்சுக்கணும் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம்னாக்க நெக்ஸ்ட்ல எடுது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் கிடையே கிடையாது இன்ன வரைக்கும் நம்ம பார்த்ததில் பன்னெண்டு டென்ஸில் மூணு ஓமிட்டட் ஆயிரும் பாக்கி இருக்கிற ஒம்போது மட்டும்தான் சாரி எட்டு மட்டும்தான் நமக்கு வந்து வாய்ஸ்ல இருந்துக்கெல்லாம் வரும் அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னது எந்த ஒரு செயலும் கரெக்டாக ஷார்ப்பாக செய்யக்கூடியது பேர் அந்த இடத்துல பர்ஃபெக்ட் சொல்லுவோம் ப்ரஸன்ட் அன்ஸில் அப்போ இந்த ஆக்வேஸ்ல இங்கே ஒரு ஃபார்மல நான் கொடுத்துருக்கேன் சப்ஜெக்ட்டு ஹாவ் ஹேஸு ப்ளஸ் வீ த்ரீ ஆப்ஜெக்ட் மாற்றி அது என்ன சார் ஹாவ் ஹேஸுங்கிற வார்த்தை நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஹாவ் வந்து புளரல் ஃபார்மேட்டு கொள்ளது ஹேஸ் வந்து சிங்குலர் ஃபார்மேட்டு கொள்ளுது இங்கே வீ திரி மாற்ற கொடுக்குறோம் அதனால் வீத்தினாக்கா பிரசெண்ட்டு பார்ட்டிசிபிள்னு சொல்கிறோம் பாஸ்ட்டு பார்ட்டிசிபல் அதில் சொல்கிறோம் அப்போ இங்கே போது வந்து ப்ரஸன்ட்டு பார்ட்டிசிபல் மட்டும்தான் அதுல யூஸ் பண்ணணும் அதே இடத்துல இங்கே பாசி வயசுல பொறுத்தாலே சப்ஜெக்ட்டு ஹாவ் ஹாஸ் பீன் பிளஸ் வீத்தின்னு குரத்தை விட்டுக்கும் அப்போ இங்கே பீன் கிடையாது இங்கே பீனுங்கிற வார்த்தை கொடுத்துருக்கோம் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று புரியுற மாதிரி இந்த சிலைடில் கொடுத்துருக்கேன் ஹீ ஹேஸ் போஸ்டர்டு த லெட்டர் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கேன் அவன் வந்து கடிதத்தை போஸ்ட் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு வார்த்தையில் சொல்லுவோம் அதே இடத்துலையும் அந்த கடிதம் இந்த லெட்டர் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கேன் ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக அந்த கலாம் மாறுது ஹேஸ் போஸ்டுங்கிற வார்த்தை வந்து ஹேஸ் பின் போஸ்டர்டுங்க வார்த்தை கொடுத்துருக்கோம் நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஏன் அந்த இடத்துல ஹேஸ்குற வார்த்தை கொடுத்துருக்கீங்க சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன்னாக்கா ஹேஸ் வந்து சிங்குலர் ஃபார்மேட்டு தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு அந்த பேசுவோம் லெட்டருங்கிறது ஒரு தேர்ட் பர்சன் நீ நான் பேசுகிறது தேர்ட் பர்சனை பற்றி அந்த இதில் பேசுகிறோம் அதனால அந்த ஹேஸ்கிற வார்த்தை அதில் கொடுத்துருக்கோம் அதான் அதுல மெயின் வந்து நல்லா பொறுத்த வரைக்கும் லெட்டர் பின் போஸ்டட் பை ஹிம் அவனால் இந்த கடிதம் செய்ய போஸ்ட் செய்யப்பட்டது அப்படின்னு வார்த்தை அதில் கொடுத்துருவோம் இது வந்து ப்ரெசண்ட் உள்ளது அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க பேசி பேஸுவைஸில் பாஸ்டிவ் பர்ஃபெக்ட் அப்படின்னு வார்த்தை அதில் சொல்கிறோம் என்ன அந்த பாஸ்டிவ் பர்ஃபெக்ட் அப்படின்னாக்க ஒரு பர்ஃபெக்ட்னு வார்த்தை நிகழ்காலத்துல சொன்னேன் நான் பர்ஃபெக்ட்னாக்க நீட்டா அந்த செய்கிறது அது சொல்லிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேடு பிளஸ் வீத் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வார்த்தைக்குவோம் இப்போ ஹி ஹேடு ரிட்டர்ன் லெட்டர் அப்படின்னு வார்த்து அதில் அதில் அப்போ ஹேடு லெட்டர் ஹேடு ரிட்டன் ஏ லெட்டர் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கும் பொழுது இங்கே ஆப்ஜெக்ட் என்ன மாறுது லெட்டர் வந்து ஆப்ஜெக்ட் உனக்கு அது புரியணும் வேண்டி தான் இடத்துல வந்து ஒரு புரியுற மாதிரி எளிமையாக அந்த ஆப்ஜெக்ட் புரியுற மாதிரி தான் அந்த இடத்துல லெட்டர் லெட்டர்னு அதில் கொடுத்துருக்கேன் அந்த லெட்டர் ஹேட் பின் ரிட்டன் பை ஹிம் இது வந்து அவனால் எழுதப்பட்டது அப்படின்னு வார்த்தை இருக்கேன் அப்போ இதில் என்ன சார் நமக்கு புரியுது அப்படின்னாக்க ப்ரஸ் பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹேடு ரிட்டன் இருந்துச்சுன்னா ஹேட் பீன் ரிட்டன் அந்த கலாம் மாற்றணும் அப்போ சப்ஜெக்ட் வந்து ஹிம் அந்த கட்டில் மாறிது ஆப்ஜெக்ட் வந்து அந்த சப்ஜெக்ட்டே அந்த கலாம் சோ ஸோ இது நம்ம வந்து ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறது அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னு அதில் சொல்கிறோம் அதில் என்ன ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டு அப்படின்னாக்க ஒரு பர்ஃபெக்டை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் சொல்லக்கூடிய ஃபியூச்சரில் நான் வருமே அப்படி வார்த்தை சொல்ல முடியாது அதுமாரி ஏந்திரில் பர்ஃபெக்டில் சொல்கிறாரு இப்போ சப்ஜெக்ட்டு வில்லு செல்லு ஹாவ் ப்ளஸ் வி த்ரீ ஆப்ஜெக்ட் அப்படி ஆட்டை கொடுத்துருக்கோம் அதில் சப்ஜெக்ட்டு வில்லு செல்லு ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வி த்ரீ பை ஓ ஆப்ஜெக்ட் அப்படி வார்த்தை கொடுத்துருக்கோம் அப்போ ஷி வில் ஹேவ் ரீட் திஸ் புக்கு அவள் வந்து இந்த புத்தகத்தை படிப்பாள் அப்படின்னு வார்த்தையில சொல்றோம் அதே இடத்துலயும் இந்த புக்கு அவளால் படிக்கப்படும் அவளால் இந்த புக்கு படிக்கப்படும் அப்படி வார்த்தால் விட்டுருவோம் அப்போ திஸ் புக்குங்கிற வார்த்தை ஆப்ஜெக்டாக இங்கே இருக்கும் பொழுது இங்கே என்ன ஆகுறதுனாக்கா சப்ஜெக்ட்டாக அந்த இடத்துல மாறுது வில் ஹாவ் ரீடுங்கிற வார்த்தை வந்து வில் ஹாவ் பின் ரீடுங்கிற வார்த்தை அந்த இடத்துல மாறுது ஸோ அது முடிஞ்ச உடனே இந்த ஷீ வந்து என்ன ஆகுறதுனாக்கா ஹர்ரா அந்த இடத்துல மாறுது ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் பாடம் எடுத்துருக்கிறது ஸோ இருந்தாலும் நம்ம கிளாஸஸில் வந்து மீண்டும் அதில் பார்ப்போம் வேற ஏதாவது டவுட்னாக்கா அதில் கேளுங்க நான் சொல்கிறேன் நான் ஓகேவா